வணக்கம் நண்பர்களே, தினமும் காலையில் உங்கள் கைகளில் உங்கள் வீடு தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள். இன்றைய குரலை வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த். திருக்குறள் அறத்துப்பால். இயல் பாயிரம். அதிகாரம் மூன்று. நீத்தார் பெருமை. குறள் எண் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. தெளிவுரை. ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். குறள் எண் 22. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து, இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. தெளிவுரை. பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது. குறள் எண் 23. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. தெளிவுரை. பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. குறள் எண் 24. உரனெனும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரனெனும் வைப்பிற்கோர் வித்து. தெளிவுரை. அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன். குறள் எண் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகழ்விசும்புள்ளார் கோமான், இந்திரனே சாலும் கரி. தெளிவுரை. ஐந்து புலன்களாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனை போதுமான சான்று ஆவான். குறள் எண் 26. செயற்கு அரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கு அரிய செய்களாதார். செயற்கு அரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கு அரிய செய்களாதார். தெளிவுரை. செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர், செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர். குறள் எண் 27. சுவை ஒளியூறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளியூறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. தெளிவுரை. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். குறள் எண் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து, மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து, மறைமொழி காட்டிவிடும். தெளிவுரை. பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும். குறள் எண் 29. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது. தெளிவுரை. நல்ல பண்புகள் ஆகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணம் பொழுதே சினம் கொள்வாராயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும். குறள் எண் 30. அந்தணன் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான்.
அந்தணன் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். தெளிவுரை: எல்லா உயிர்களிடமும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவார். மீண்டும் சந்திப்போம். நாளை அதிகாரம் 4, அறன் வலியுறுத்தல், 31வது குறளில். நன்றி, வணக்கம்.